தாதுக்களை அடர்ப்பித்தல், உலோகவியலில் தாதுக்களை அடர்ப்பித்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தேவையற்ற மாசுக்களை நீக்கி விட்டுட்டு தேவையான உலோகத்தின் செறிவை அதிகப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்கு தான் என்னென்னு பேர், தாதுக்களை அடர்ப்பித்தல் அப்படின்னு பேர். தாதுக்களை அடர்ப்பித்தல் முறையில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, புவியீர்ப்பு முறை, நுரை மிதப்பு முறை, காந்த பிரிப்பு முறை, காந்த பண்புகளின் அடிப்படையில் காந்த பிரிப்பு முறையெல்லாம் பார்த்தோம். அதில் இன்னொரு முறை இருக்குது, என்னது அப்படின்னா வேதி கழுவுதல் முறை. வேதி கழுவுதல் முறையிலேயே நான்கு வகையான முறைகள் இருக்குது. சயனைடு வேதி கழுவுதல், அம்மோனியா வேதி கழுவுதல், கார மற்றும் அமில வேதி கழுவுதல் முறைகள். இந்த வேதி கழுவுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ நம்ம எந்த தாதுவை வந்து அடர்ப்பிக்க போகிறோமோ அந்த தாதுவோட கரையும் தன்மை மற்றும் நீர் கரைசலில் அதன் வேதி வினை புரியும் தன்மை, அதன் அடிப்படையில் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஒரு கரைப்பான். கரைப்பான்னா என்ன, தாது எதில் கரையுமோ அதோடைய கரைப்பானை எடுத்துக்கணும். எதன் அடிப்படையில் தாதுக்கு அடர்ப்பிக்கிறதுக்கு கரைப்பான் எடுக்கணும், எதன் அடிப்படையில் கரையும் தன்மை, நீர் கரைசலில் அதன் வேதி வினை புரியும் தன்மை, இதன் அடிப்படையில் ஒரு கரைப்பானை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு கரைக்கணும். இது இந்த மாசான தாது, நம்ம எதை சுத்தம் பண்ண போகிறோமோ அந்த தாதுவும் கரைப்பானும் அதில் எடுத்துக்கிறோம். எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த மாசான தாது வந்து அந்த கரைப்பானோட வினை புரிஞ்சு உப்போ அல்லது அணைவு சேர்மமோ உருவாக்குது. உருவாக்கிட்டு அது சேர்மமாகவோ உப்பாகவோ மாறிடும். இது தேவையில்லாதது, வினை புரியும் தன்மை இருக்கிறதுனால அந்த உப்பு அணைவு சேர்மம் உருவாக்குது அந்த உலோகம். அந்த தேவையில்லாத கசடு மாசுக்கெல்லாம் எங்கே நேரம் அடியில் தங்கிடும். இதுதான் அடிப்படை. ஸோ அப்போ தகுந்த கரைப்பானை பயன்படுத்தி நம்ம உலோகத்தை வந்து உப்பாகவோ அணைவு சேர்மமாகவோ மாற்றிட்டு தேவையில்லாத உலோகங்களை வந்து நீக்கிறோம், தேவையில்லாத மாசுக்களை வந்து நீக்கிறோம். இது ஒரு வகையான அடர்ப்பித்தல் முறை. தேவையற்றவற்றை நீக்கிவிட்டு தேவையானதின் செறிவை வந்து அதிகப்படுத்துகிறோம் ஒரு வகையில். ஸோ இதுக்கு தான் வேதி கழுவுதல்னு பேர். இதில் ஃபஸ்ட்டு என்ன வேதி கழுவுதல் அப்படின்னா, சயனைடு வேதி கழுவுதல் பற்றி இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சயனைடு வேதி கழுவுதலுக்கு வந்து உதாரணம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தங்கம், தங்கத்தினுடைய தாது. என்னுடைய கரைப்பானை என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சோடியம் சயனைடு அப்படிங்கிற கரைப்பானை வந்து எடுத்துக்கிறோம். தங்கத்துக்குரிய தாது சோடியம் சயனைடு. சயனைடு வேதி கழுவுதல் உதாரணம் பார்த்துக்கோ. தாது வந்து தங்கம், ஏயு, அந்த கரைப்பான், தகுந்த கரைப்பான் வேணும் இல்லையா, அது வந்து சோடியம் சயனைடு வந்து எடுத்துக்கிறோம். இப்போ அந்த தூய்மையற்ற இருக்கு இல்லையா, தங்கத்தோடைய தாதுவும் சோடியம் சயனைடும் சேர்ந்து என்னவா மாறுதுன்னா, கரையக்கூடிய சயனைடு அணைவு சேர்மமாக மாறிடுச்சு. இதுவும் இதுவும் சேர்ந்து கரையக்கூடிய அணைவு சேர்மமாக மாறிடுச்சு. ஸோ அதோட சமன்பாடு தான் கொடுத்துருக்காங்க, 4AU அப்படின்னு கொடுத்துட்டு 4AU plus 8CN. அதோட காற்றை செலுத்தி தான் வினை நடக்குது, அதனால் ஆக்சிஜன் நீர்ம நிலையில், கரைப்பான் நீர்ம நிலையில் 2H2O. இப்போ நம்ம அணைவு சேர்மம் உருவாகுது, உப்பு அல்லது அணைவு சேர்மம் உருவாகும்னு சொன்னேன் இல்லையா. இங்கே ஆரோ சயனைடு AuCN2 அப்படிங்கிற அந்த தங்க சயனைடு அணைவு சேர்மம் வந்து கிடச்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த தங்கத்தின் தாதுவை வந்து நம்ம என்னவா மாற்றிட்டோம், அணைவு சேர்மமாக மாற்றிட்டோம். அப்புறம் இது கரைசலில் இருக்கிறது. இதில் என்னென்னா, இந்த அலுமினோ சிலிக்கேட் அப்படிங்கிற மண்ணுடைய இது சேர்மம், அலுமினோ சிலிக்கேட் அப்படிங்கிறது வந்து கரைசல்லே போயிடும். அப்போ அது தங்கத்தை விட்டு நீக்கிட்டோம், புரியுதா, அது கரைசலில் போயிடும், இது அணைவு சேர்மமாக கிடச்சிரும் நம்மளுக்கு. ஸோ நம்ம இப்போ தங்கத்தை அணைவு சேர்மமாக மாற்றிட்டோம், சோடியம் சயனைடு சேர்த்து மற்ற கழிவுகள்லாம் கரைசல்லே போயிடுது. இப்போ நம்ம தங்கம் சயனைடு அணைவு சேர்மம் கிடச்சிருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம தங்கமாக பிரித்தெடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜிங்க்கு. ஜிங்க்குக்கு என்ன பண்பு உண்டு, துத்தநாகம் என்ன பண்பு உண்டுன்னா, தங்கத்தை அதன் கரைசலிலிருந்து இடம்பெயர்வு செய்யக்கூடிய தன்மை வந்து உண்டு. அதனால் அந்த தன்மையை பொறுத்து நம்ம என்ன செய்கிறோம், துத்தநாகம் ஜிங்க்கை வந்து இந்த ஆரோ சயனைடு தங்க சயனையோட அணைவு சேர்மத்தோட வினை புரிய வைக்கிறோம். இந்த ஜிங்க்கு போய் இங்கே போய் உட்காந்துக்கிட்டு இதில் இருக்கிறத இதை வெளியே தள்ளிடும். ஸோ அப்போ என்ன கிடச்சிரும் நம்மளுக்கு, ஜிங்க் சயனைடு அணைவு சேர்மம் கிடச்சிரும்.
தூய தங்கம் வந்து நம்மளுக்கு வீழ்படிவாயிரும். ஸோ இது இந்த முறைக்கு என்ன பேர் அப்படின்னா ஒடுக்கி வீழ்படிவாக்கல். இதுக்கு என்னென்ன பேர், அந்த ஆரோ சயனைடு வந்து கோல்டு தங்க சயனைடு வந்து தங்கமாக ஒடுக்கப்படுது, எதால், ஜிங்கால். அதனால் இதுக்கு ஒடுக்கி வீழ்படிவாக்கல்னு பேர். இது பூஜ்ய ஆக்சிஜனேட்ட நிலை, அதோடய ஆக்சிஜனேட்ட நிலை என்னவாக இருக்குது, பூஜ்யமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த சயனைடு வேதி கழுவுதல் முறையில் வந்து இந்த தூய்மையற்ற தங்கத்தை வந்து நம்ம வந்து என்னவா மாற்றிருக்கோம், தூய தங்கம் அல்லது தனிம நிலையில் இருக்க தங்கமாக வந்து மாற்றிருக்கோம் சயனைடு வேதி கழுவுதல் முறையில். ஸோ இதுக்கு தான் என்னென்ன பேர், சயனைடு வேதி கழுவுதல் முறை. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் வச்சுக்கணும். சோடியம் சயனைடு வந்து கரைப்பான், அலுமினோசிலிகேட் வந்து கரைசலில் நீக்கப்படுகிறது, ஒடுக்கி வீழ்வடிவாக்கல் முறை, பூஜ்ய ஆக்சிஜனேற்ற நிலையில் தங்கம் இருக்குது. ஸோ இதுதான் சயனைடு வேதி கழுவுதல் முறையை பற்றி எழுது. சயனைடு வேதி கழுவுதல் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஆன்சர். அப்புறம் இது வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னா, வேதி கழுவுதல் முறையின் தத்துவம் என்ன அப்படின்னா, இந்த இதை வந்து வேதி கழுவுதல் முறையின் தத்துவத்துக்கு வந்து இந்த சொல்லணும். ஸோ வேதி கழுவுதல் முறையின் தத்துவம், இது வந்து சயனைடு வேதி கழுவுதல் என்றால் என்ன.